அந்த பிள்ளை பாவம், அது இல்லாத பிள்ளைய என்ன செய்ய விட்டுட்டு இப்படி போக முடியாது. 1000 ரூபா கணல 10 கிலோ அரிசி இருக்கு, என்ன செய்ய முடியும்? விலைவாசி எல்லாம் அரிசி, பருப்பு பருப்பு காய்கறி, ரெண்டு தக்காளி 4 ரூபா நேற்று வாங்கினேன். ரெண்டு தக்காளி என்ன வேணும்? குளிச்சு எண்ணெய் சோப்பு எல்லாம் வேணும். எவ்வளோ பிடிச்சா யார் தண்ணி குடிக்கலாமா? பாசியானமா எப்படி கை கழுவி போட்டுக்கோ, கழுவி தரேன். இங்கே தள்ளி வைக்க பாசிய வச்சுக்கோ. என்ன இவ்வளோ கழுவிக்கோ, நல்ல தண்ணி குடிப்பா. அது பரவாயில்ல, கழுவு. இப்போ போட வேண்டாம், போட்டுக்கிட்டு போட்டு போட்டுக்கோ. இருக்கட்டும், பேர போட, குளிச்சுட்டு போகிறோம். அவள் குளிக்கணும், கழுத்தில் குட்டுதும்பா, குளிச்சுட்டு போகிறோம். வச்சுக்கா, அது ரொம்ப சின்ன பிள்ளை கருத்தணி எனக்கு போடுது. என் வயசுக்கு என்னமும் சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு அலைஞ்சான். நீ என்னும் போட்டுக்கலாம், அதே எலாஸ்டிக் தான். எலாஸ்டிக்கு அவளுக்கு போட தெரியாது, எலாஸ்டிக் அது எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது, இப்போ லூஸாக தானே இருக்குது. போட்டுக்கா, எனக்கு என் வயசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது போதும், அது அந்த பேர் 10000 வாங்கினாமலாம் கோவத்தில் ஒரு பாசியை கோவத்தில் அத்துப்பிட்டேன். கோவத்தில் கொத்து நீ வாங்கிட்டு வாங்க, 10 ரூபா இல்லை என்கிட்ட. இதே கடனுக்கு தான் என்னந்தேன். நேற்று பரமசாமி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு உட்காந்து, ஆ தகவலே வீட்டுக்கு போ அப்படின்னு. அவன் இங்கேயே இருப்பான், குடிச்சிட்டு எப்படியும் ஓட்ட முடியும்னு சொல்லி உனக்கு தெரியுமில்ல. குடிச்சிட்டேன் அங்கே கடந்தான், மொபைல் வச்சுக்கிட்டு நாங்கள் வச்சுருந்த பிறகு அவள் சொல்லியிருக்கா, இந்த ஓலையை வச்சு இந்த குத்தி வைக்கணும். நான் கிட்ட இந்த இதுக்கு இது தெரியுமில, இந்த கரையை பிடிச்ச கம்பு இருக்குது, இந்த ஓரத்தில் குத்தி வைக்கணும். அதில் பாம்பு அடையதானே நேரத்தில் ஒரு நல்ல பாம்பு, குட்டி பாம்பு கிடந்ததுதான் செங்கலுக்கிட்ட. அதுக்காக அவனை குட்டித்தான் பாம்பு பிடிப்பான். ஷூட்டிங் எடுத்தம்ல, பாம்பு பிடிச்சி அவன் தூரம் போட்டான், தூரம் போட்டாங்க. பாம்பு பிடிக்கலாம் பாப்பாங்களாம் அந்த இடமெல்லாம் வந்து 200-300 கொடுப்பாங்கங்க. இவ்வளோ பாம்பு இருக்குது, என்ன பாம்பு இருக்குங்க? அதே ஒரு யோகம் தான். ஆமாம், கம்பெல்லாம் வாங்கி வச்சாச்சு, நீ கொத்தனார் வரல, மண்ணை சலிச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம். சரி, மண்ணையாக கொஞ்சம் சலிச்சு போடுவோம். தூக்க முடியலை, வயிறு வலிக்கு, உடம்பே சரியில்லை. இந்த சின்ன சின்ன கலாவத்தி இருக்குல்ல, சரி கொஞ்சம் சும்மா இருந்தால் எங்கள் அம்மா ஏசும். எனக்கு தேவை வேலை பார்த்தா தான் ரூபா கொடுக்குமானோ தெரியும். என்ன அழகாக நல்லா காம்பவுண்ட் உனக்கு வச்சிருவோம். கொஞ்சம் பாம்பு இருக்குது, அதாவது காலியாயிருமா? செங்குமாலக்காரன் வாங்குவானே அவனும், இந்த ஓலையில மட்டும் எல்லாம் வேணா எங்கேயோ கேட்டால் வேண்டுவான். அதை விட அதை விட இந்த பக்கத்து தோட்டத்தில் இங்கே வரைக்கும் வராங்கல்ல செல்வி, ஒரு 5-6 மாதத்துக்கு இருந்தாமன்னா அப்புறம் என் தம்பி வந்து காம்பவுண்டு கிட்டுவான். என்ன சொல்லுதே, தேங்காய் இருந்தாலும் ஓலை மட்டையே தீட்டுக்கு வராவில்லா சொல்லு. டிக்கெட்டு வச்சு வச்சு இந்த தலை வச்சுனா எவனும் வரமாட்டாமலாம் சொல்லு. கல்லப்புறம் தூக்கிட்டு போயிட்டான், 10000 இருக்கும். வேலைக்கு போனா 5000 அங்கே ஒரு கல் 1000 ரூபா. எப்படி ராஜா எல்லாம் அங்கே இருக்க கல்லப்புறம் தூக்கி 1 கோடி வீடு கட்டிட்டான். ஒரு ஆள் சொல்லுது நேற்று அவன் சொந்தக்கார ஒருத்தன் சொல்லுதான், ஒரு ஆள் 1 கோடி கட்டியிருக்கான். அவன் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கல் இருக்குங்க, இப்போ 3 லட்சத்தை நிரப்பிட்டான். அதை அங்கே மண்ணை நிரப்புனாலும் எவனும் அள்ளிட்டு போக மாட்டானாக்கும் சொல்லு. லேசாக கிடக்காத அள்ளிட்டு போய், அதை இவ்வளோ நாள் இருந்திருக்கானே, அது அந்த போர் தண்ணி வச்சு லேசாக அதை அமைக்க, முங்கங்கட்டையை வச்சு அமைக்க, ஒரு 100 தேக்கு மரம் போட்டு போகலாம்ல சொல்லு. சொல்லுவோம் சொல்ல, அந்த இது இல்லை பற்றியா? இப்போ நாம்னா அழகாக போட்டுருவேன். 3 லட்சத்துக்கு கோவத்தில் மண்ணடிச்சு போட்டு போயிட்டான் மேல்டாப்பில். எங்கள் வீட்டிலே பார், தோண்டி போட்ட மண்ணப்புறம் அள்ளிட்டு போயிட்டானே வேலை பார்க்க போயில. அவன் தோட்டம்னா அப்படி போட்டு போவானா சொல்லு. பக்கத்தில் உடனே எடுத்து வச்சா என்ன தெரியும்? என் தங்கச்சி தம்பிக்கு அறிவில் பற்றி, அவன் அமெரிக்கானாக்க அன்றைக்கி அமெரிக்காவில் எப்படி தெரியுமா, மேலே பூரா அந்த ஆர்டிஃபிஷியல் நட்சத்திரம் சுற்றிக்கிட்டு இருக்கும். எவனா ஒரு இடத்துல எடுத்தாமனு வச்சுக்கோ, கலவண்டான்னு வச்சுக்கோ, வேறு இடத்துல வேறு இடத்துக்கு ஏரியா போச்சுன்னா அவன் அக்கௌண்ட்டில் பைசா எடுத்துருவாங்களாம், புரியுதா? அதனால் இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன்னு வச்சுக்கோ, நாங்கள் எங்கே வர வைக்க எல்லாம் பதிஞ்சிருமா, ஏதாவது ஒரு பொருளை எடுத்தேன்னு வச்சுக்கோ, அடுத்த இடம் அப்படின்னு பைசா கட் பண்ணிடுவானா? அப்படி வச்சுருக்கான் நான் கம்ப்யூட்டரில், கம்ப்யூட்டரில் எல்லாம் கண்டுபிடிக்காங்களே நான் யூடியூப்பு அப்படின்னு அப்படி வச்சுருக்காங்களா? அதனால் யாரும் கலாங்க மாட்டாங்களா என்னன்னு சொல்லுது அவனுக்கு, புரியுதா? இங்கே அப்படியா? 100 மைலுக்கு அப்புறம் உள்ளதையும் கலாண்டு வந்துடலாம், பக்கத்தில் உள்ளதையும் கலாண்டு வந்துடலாம். 3 லட்சம் மண், அது பக்கத்தில் உள்ளன்னா அல்ல என்ன தெரியும் சொல்லு. இப்படி இருந்தால் தானே எவனும் அழமாட்டான். அங்கே இரு, இப்படி இருந்தால் அப்படி இருந்தா என்ன பேர், அப்படி இருந்தால் அழுவா, இப்படி இருந்தால் அழமாட்டா, அப்படி இருந்தால் அழுதானே செய்வான் சொல்லு.
அழகான பரமசம் இதை வந்து பண்ணிடும்.